நேயர்கள் அனைவருக்கும் ருசோ நியூஸின் அன்பான வணக்கங்கள். நவீனமயமான இந்த உலகத்தில் இன்றைக்கி பணம் பரிமாற்றம் அப்படின்றது டிஜிட்டலாகவே போயிட்டுருக்குங்க. எல்லோரும் அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணியே பணத்தை வந்து பரிமாறிட்டுருக்காங்க. அப்படி ஒரு நபர், உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை சேர்ந்த ஒரு நபர், தாங்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமலே தன்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்து 680,000 ரூபாய் பணத்தை இழந்திருக்காரு. அது எப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நொய்டாவை சேர்ந்த மோகன்லால், வயது 30, கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி ஏடிஎம் போகிறாரு. அவர் அப்போ தான் தெரிய வருது அவர் அக்கௌண்ட்லேருந்து பணம் இவ்வளோ கம்மியாயிருச்சு, பணத்தெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. உடனே அவர் தன்னுடைய எஸ்பிஐ பேங்க்குக்கு போய் முறையிடுறாரு. அங்கே கேட்கும் போது, இல்லை, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமாக தான் கடந்த 2 மாதமாக இவ்வளோ பணம் போயிருக்கு, 7 டிரான்சாக்ஷனில் போயிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க. அவருக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. என்கிட்ட மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோனே கிடையாது, ஒரு சாதாரண கீபேட் ஃபோன் தான் நான் வச்சிருக்கேன், பேசிக் மொபைல் தான் வச்சிருக்கேன், நான் எப்படி யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிலாம் எனக்கு என்னனே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. இல்லை, உங்ககிட்ட தான் இருந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி பேங்க்ல சொல்லியிருக்காங்க. இவர் உடனே போலீஸ் கிட்ட போயிருக்காரு. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ பேங்க்ல இருந்து இந்த டீடைல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, இவரோட யூபிஐ ஐடியில இருந்தா சார் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தான் தெரிய வந்திருக்கு, ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஒரு விஷயம், சிம் ஸ்வாப் அப்படின்ற ஒரு சம்பவம் தான் அங்கே நடைபெற்றிருக்கு. சிம் ஸ்வாப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் நம்பர் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சாதாரணமாக, அந்த மொபைல் நம்பரை நம்ம வந்து நம்பர் சேஞ்ச் பண்ணாமலே வேறு நெட்ஒர்க்குக்கோ, இல்லை நம்மளுடைய சிம் கார்டு வந்து ஒரு 2G சிம்மோ 3G சிம்மாவோ இருந்தால் அதை நம்ம லேட்டஸ்ட்டு ஃபோனுக்கு அப்டேட் பண்ணுறதுக்காக 4G மாற்றுறோம் இல்லையா. ஸோ அப்போ சிம் கார்டு மட்டும் மாறும், நம்மளோட மொபைல் நம்பர் மாறாது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தாங்க சிம் ஸ்வாப். நம்ம தமிழ்நாட்டில் ஏர்செல் நெட்ஒர்க் டவுன் ஆனோடனே நிறைய பேர் ஏர்செல் நெட்ஒர்க்லேருந்து வேறு நெட்ஒர்க் மாறியிருப்போம் இல்லையா. அந்த சமயத்தில் போர்ட் அப்படின்னு போட்டு நம்ம மொபைல் நம்பர் போட்டு 990 நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணாதவங்க அந்த ஆப்ஷன்லாம் முடிஞ்சு அந்த டைம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த சிம்மை மாற்றினவங்க எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த சிம் கார்டை கொண்டு போய் கடையில் கொடுத்துருப்பாங்க. அந்த சிம் கார்டில் இருக்க நம்பரை எடுத்து அவங்க வந்து சேவ் பண்ணிவிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வந்து அந்த சிம்மை மாற்றி கொடுத்துருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. அந்த சிம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நம்பர் இருக்கும். அந்த 20 நம்பர் தான் உங்கள் மொபைல் நம்பரை சேவ் மாற்றுறதுக்கும் அதே நம்பரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு அத்தாச்சின்னு கூட சொல்லலாம். அந்த 20 நம்பர் நீங்கள் யார்கிட்டையாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ஈஸியா அந்த நம்பரை வச்சுக்கிட்டு உங்க நம்பரை உங்களோட சிம்மை பிளாக் பண்ணிட்டு ஒரு நியூ சிம் வாங்கி அந்த நியூ சிம்ல அதே நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இன்றைய சூழ்நிலையில ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இதுக்காக பிபிஓல இருந்தோ இல்ல பேங்க்ல இருந்தோ கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்க வந்து நெட்டை வந்து ஸ்பீட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல அவர் பேசிக் ஃபோன் தான் வச்சிருக்காரு, உங்களோட கனெக்டிவிட்டியை வந்து ஸ்ட்ராங் பண்றதுக்காக நாங்க இது பண்றோம், உங்களோட சிக்னல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக கால் பண்ணிருக்கோம், அதுக்காக நீங்க இந்த நம்பர் சொல்லுங்க அப்படின்னு ஏதோ ஒரு வகையில அவர்கிட்ட இருந்து அந்த 20 நம்பரை வாங்கி தான் அவங்க வந்து சிம் ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. இந்த சிம் ஸ்வாப் பண்ண பிறகு அவங்க அவங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் யூபிஐ ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் இந்த மொபைல் நம்பரை வச்சு இவரோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இந்த பணத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஒரு 7 டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்குமே மொபைல் நம்பர் அப்படின்றது இப்போ கட்டாயமாயிருச்சு. அந்த மொபைல் நம்பர் கிடைச்சாலே போதும், அதுக்கு நேராக அவங்க யூபிஐ நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இருந்தாலே நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். சாதாரணமாக நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதும் அதே மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஓடிபி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அங்கே. ஸோ அந்த ஓடிபி கிடைக்கக்கூடிய நம்பரே அவங்க கைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஈஸியாகவே டிரான்சாக்ஷன் பண்ணி பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. இவரோட சிம் ஸ்வாப் ஆகி செப்டம்பர் 29ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4க்குள்ளே 7 டிரான்சாக்ஷன் கடந்த 2 மாசமா நடந்திருக்கு. ஆனா இவர் வந்து அதை நோட்டீஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணது டிசம்பர் 4க்கு பிறகுதான். இந்த 2 மாசங்களில் எப்படியும் இவரோட சிம் ஸ்வாப் பண்ணியிருந்தாங்கன்னா இவருக்கு எந்த கால் எந்த மெசேஜ் எதுவுமே வந்திருக்காது. அந்த அலர்ட் மெசேஜ் மட்டும் வரலைன்னா இவர் வந்து கொஞ்சம் சாதாரணமா இருந்திருக்கலாம், பட் எந்த ஒரு காலுமே வந்திருக்காது. அதனால இவர் அந்த 2 மாசமா இவருக்கு காலே வரல மெசேஜே வரலன்றத சுதாரிச்சு இவருக்கு முன்னாடியே கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் ஏன் அப்படி பண்ணல அப்படின்றது இங்க கேள்விக்குறியா இருக்கு. மேலும் ஒருவேளை அவங்க வந்து 2 நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தா, ஏன்னா இப்பதான் நம்மளாம் 2 நம்பர் 3 நம்பர் ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ நம்மளோட முதல் நம்பர் வந்து வெறும் இன்கமிங் மட்டும் அட்டன் பண்ணிட்டு இருப்போம், அதில் கால்ஸ் வரல மெசேஜ் வரல அப்படின்றத பற்றி நம்ம பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒருவேளை இவர் 2 நம்பர் யூஸ் பண்ணி அதை வந்து கேர் பண்ணாமல் விட்டுட்டாரா அப்படின்றதும் இங்கே சந்தேகமாக இருக்கு. இந்த சம்பவத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு, ஒரு விழிப்புணர்வாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய பண பரிவர்த்தனையை வந்து ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கால் வந்து ஆதார் நம்பரோ இல்லை இந்த மாதிரி சிம் கார்டோட 20 நம்பரோ இல்லை ஓடிபி நம்பரோ கேட்டால் தயவு செஞ்சு எப்போவுமே யார்கிட்டையும் கொடுக்காதீங்க. யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்க அந்த பாஸ்வேர்டு யார்கிட்டையும் பகிராதீங்க. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறவங்க பின்னாடி இருக்க 3 நம்பர் சிவிவி அப்படின்னு சொல்லப்படுற அந்த 3 நம்பரை கண்டிப்பாக யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. மேலும் டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டே போதோ அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி ஃப்ராடு பண்ணுறவங்க கொள்ளையடிக்கிறவங்களும் வளர்ந்துக்கிட்டே தான் போகிறாங்க. நம்ம பணத்தை நம்ம தான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்ட் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கண்டிப்பாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். த ரூஸ்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.